நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். டெய்லியும் சிங்கப்பெண்ணை நிகழ்ச்சியில் நம்ம சாதனை பெண்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உமன் ஐகான் ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியுமா? நான் சொல்ல போகிற ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இவங்க மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்லெட், வாலிபால், ஃபுட்பால் அப்படின்னு ரன்னிங்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவங்க வந்துட்டு கலந்துக்கிறது உண்டு. ஆனால் இவங்க 15 வயசுலேயே வந்து ஸ்போர்ட்ஸில் அதிக ஆர்வமாக இருக்காங்க, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயும் படிக்கிறதுக்கு ஆர்வம் சொல்லியே வந்து வளர்த்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்போர்ட்ஸில் விடாமுயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இவங்க ஒரு பாக்ஸரை வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பாக வந்து பார்க்குறாங்க. அவங்க மேலே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸராக தான் ஆவேன் அப்படின்னு இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அவங்க தான் எம்சி மேரிகோம். இப்போ மேரிகோம் அவங்களோட ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாகி அவங்க ஒரு விடாமுயற்சினால் ஸ்போர்ட்ஸில் நான் நிலைநாட்டியே ஆவேன் அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. அந்த குத்துச்சண்டை அப்படிங்கன்னா பெண்களுக்கு அது எப்படி குத்துச்சண்டை சாத்தியமாகும், பெண்கள் குத்துச்சண்டையில் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பல கேள்விகள் இருந்தது. இவங்க கூட இருந்தவங்களே இவங்க கோச்சே வந்துட்டு எல்லாரும் டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. பயங்கர நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்குள்ளே அவங்களை சுற்றி இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டில் பாக்ஸிங்கில் எப்படி சாதிக்க முடிஞ்சது, அதுவும் ஒன்றா ரெண்டா மூணா பல தங்க பதக்கங்களையும் குவிச்சிட்டு ஒலிம்பிக்லேயும் வந்துட்டு சாதனை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வீட்லேயும் போதுமான சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு. பாக்ஸிங் நீ ஏன் போய் பழகிற, பாக்ஸிங்கை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டுக்கு தெரியாமல் தனக்குள்ளே ஏற்பட்ட அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த மோட்டிவாக எடுத்துகிட்டு போய் நான் எப்படியும் பாக்ஸிங்கில் நான் சாதனை படைச்சேன் ஆவேன் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தனது 18 வயசில் மணிப்பூர் ஸ்டேட் பாக்ஸிங் அவார்டு வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ மணிப்பூர்லேயே வந்துட்டு பாக்ஸிங்கில் அவங்க வின் பண்ணது, அங்கே இருக்கிற லோக்கல் டிவி சேனல்ஸில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவங்க முகம் தெரிய வர வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஓகே, தனது மகளுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபுல் ஃப்ளெஜராக அவங்க ப்ராக்டிஸ்லாம் இறங்குறாங்க. 2014 வந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2018 காமன்வெல்த் போட்டிகள்லையும் தங்கப்பதக்கம் வெல்றாங்க. தொடர்ந்து 8 தடவை வந்து சாம்பியன்ஷிப் ஆகுறாங்க. தங்கப்பதக்கங்களை குவிச்சும் அவங்களுக்கு வந்து ஆசை தீரலை. இன்னும் நான் வந்துட்டு இந்த காமன்வெல்த் போட்டிகள்லையும் ஏஷியன் கேம்ஸ்லேயும் ஒலிம்பிக்ஸ்லேயும் நான் வந்து சாதனை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருமணத்துக்கு அப்புறமாவும் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, இரட்டை குழந்தைகள். அதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்போர்ட்ஸை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எம்சி மேரிகோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் ரோடே வந்துட்டு அந்த இவங்களோட பேரில் இருக்குது. 2016 இவங்க ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க, எம்பியாகவும் நாமினேட் ஆகியிருக்காங்க. இத்தனைகைய ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஒரு பொலிட்டிக்கல்லையும் அவங்க அச்சீவ் பண்ண லேடி. இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு டேலண்ட் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்துட்டு டிமோட்டிவ் பண்ணாலுமே அதை நீங்கள் எதிர்த்து அதை தாண்டி நீங்கள் வரும்போது தான், ஒரு தீப்பந்தை எவ்வளோ தான் நம்ம கவுத்துனாலும் அந்த தீ பிம்பம் வந்துட்டு மேலே நோக்கி தான் வரும். ஸோ உங்களோட டேலண்ட்டை வந்துட்டு யாராலையும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது, ஒரு நாள் வெளியில் வரும். அதை நீங்கள் முயற்சி பண்ணாதான், அது பெண்களாகிய நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு டேலண்ட் வந்து வெளியில் வரும். 2012 சம்மர் ஒலிம்பிக்ஸில் வெண்கல பதக்கம் வென்ற மேரிகோம் அவங்களோட தத்துவமாக என்ன சொன்னாங்க தெரியுங்களா, டோன்ட் லெட் எனி ஒன் டு டெல் வீக் பிகாஸ் யூ ஆர் அ விமன். அதாவது தன்னுடைய பலவீனத்தினால தான் பெண் அப்படிங்கிறவங்கள மற்றவங்கள வந்துட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது, தன்னோட பலமே வந்துட்டு நம்மளோட பெண் அப்படிங்கிறது பலத்தினால தான் குறிக்கணுமே தவிர பலவீனமாக அது பேசக்கூடாதுன்றது தான் அவங்களோட தத்துவமாகவே எடுத்திருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் அவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. காமன்வெல்த் போட்டிகளில் ஏஷியன் கேம்ஸில் மட்டும் இல்லாமல் அர்ஜுனா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி பல அவார்ட்ஸையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பெண் நினைத்தால் ஒரு கடல் அளவையும் தாண்டி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். அந்த ஆசிட் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க லக்ஷ்மி அகர்வால். அப்போ அவங்க முகம் எல்லாமே வந்து வெந்து போய் ஆசிட் அட்டாக் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவங்களோட